ஹாய் மை டியர் மம்மிஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல், அவர் பேபி டைரி, குழந்தைகளுக்கான சத்தான உணவுகள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற இந்த வீடியோ நம்ம வீட்டு குட்டீஸுங்களோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. ஹெல்த்தி வெயிட் கெய்னிங் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம அவங்களுக்கு பிடிச்ச இடியாப்பத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஹெல்த்தி வெயிட் கெய்னிங் இடியாப்ப ரெசிபி எப்படி பண்ணலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ரெண்டு நேந்திரம் பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து வெட்டி ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வாழைப்பழத்தை வச்சிங்கன்னா ஒரு 3 நிமிஷத்தில் டக்குன்னு வந்து பழம் வெந்து வந்துடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். பழம் வெந்துருச்சுங்க. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு மேலே இருக்க தோலெல்லாம் வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கையில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க, இல்லைன்னா மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா மசிச்சு எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாங்க, அப்படியே நீங்கள் அரைச்சாலே நல்லா வலுவலுன்னு அரைஞ்சி வந்துடும். இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ மாவை சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி சேர்த்து நம்ம இடியாப்ப பதத்துக்கு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துருவோங்க. வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கனால தண்ணி வந்து கொஞ்சம் அளவாக சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் எடுத்த கப்பில் 1/2 கப் அளவு தான் தண்ணி எனக்கு வந்து செலவாச்சு. நல்லா நம்ம பிசைஞ்சுக்குவோம். மாவு பிசையும் போது மாவு வந்து சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப இறுக்கமாக இருந்தால் இடியாப்பம் புளிய வராது. அதனால் தண்ணி நல்லா சேர்த்து சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதை இடியாப்ப உலக்குள்ள போட்டு நல்லா இடியாப்பமாக புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ நான் நல்லா புழிஞ்சிட்டேங்க. இதை இட்லி குக்கரில் வச்சு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துருவோம். ஒரு 5 to 7 நிமிஷம் தாங்க இடியாப்பம் நல்லா வெந்து வந்துடும். நம்ம இன்னைக்கு அரிசி மாவில் நேந்திர வாழைப்பழத்தை மிக்ஸ் பண்ணி இடியாப்பம் செஞ்சுருக்கோங்க. அவங்களோட ஹெல்த்தி வெயிட் கெய்னிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரிசியில் இருக்க சத்தும் சரி, நேந்திர வாழைப்பழத்தில் இருக்க சத்தும் சரி, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட வெயிட் கெய்னிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நேந்திர வாழைப்பழத்தை அவாய்ட் பண்ணுற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி நான் நேந்திர வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வாழைப்பழம் கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் பனானா கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இடியாப்பத்தோட அந்த பனானா ஸ்மெல்லே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் தேங்காய் திருவலும் நாட்டு சக்கரையும் போட்டு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதையே வந்து ஒரு 7 to 8 months குழந்தைங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். தேவையான அளவு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். அதில் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இடியாப்பத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம். நல்லா மசிச்சிடணுங்க. நல்லா மசித்து குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுறலாம். கொஞ்சம் மசிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் மசிச்சிருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான வாழைப்பழ இடியாப்பம் தயார். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி, ஹாப்பி பேரண்டிங்.